Hi and hello friends, welcome back to Rubesh Pet Zone. In this video, we will talk about the Karna பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். நம்ம प्रीवियस वीडियोसல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை ஃப்ளை புராக்கல பாத்துறோம், ஹோமஸ் பத்தி பாத்துறோம், ஃபேன்சிஸ் பத்தி பாத்துறோம். அடுத்து மெடிசினை பத்தி நிறைய वीडियोस பண்ணிருப்போம். அந்த வீடியோ எல்லாம் இதுவரைக்கும் நாம பார்க்காத நண்பர்கள் நான் வந்து தனித்தனி பிளேலிஸ்டாவே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன். விருப்பமுள்ள நண்பர்கள், தேவைப்படுற நண்பர்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு அந்த அதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு டாபிக் இல்ல, நீங்க எதிர்பார்க்கிற டாபிக், நீங்க தேடிட்டு இருக்கிற டாபிக்ல வீடியோஸ் இல்லாத பட்சத்துல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பேர் நம்பர் ஒன் கர்ணா அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஜீனியில் கருங்கண்ணு, மெயில் வந்து பார்த்தீங்கன்னா தூபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் வந்து. நாங்கள் வந்து கிளாவர் புறாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து கருங்கண் வழியில் உள்ள புறாக்கள், நல்லா பறவையும் இருக்கும் அடியும் இருக்கும். இந்த ஃபீமேல் வந்து ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட வந்து ஒரு 3 இயர்ஸ் மேலேயே இருக்குது. இதை வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு இந்த ஃபீமேலை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த நம்ம கர்ண பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். இந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக நம்ம எடுத்த மெயில் தான், அந்த துபாஸ்லைன் மெயில். எனக்கு வந்து என்னுடைய அண்ணா கொடுத்த பேர்டு. இப்போ இதை நான் வந்து இன்னும் பேர் பண்ணல, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரித்து தான் வச்சுருக்கேன். இனி கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அந்த பேர் பண்ணி சிக்ஸ் எடுத்து அதோடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேர் டூன்னு வச்சுக்கலாம். இது வந்து மெயில் வந்து அந்த ஒயிட்டில் இருக்கிறது வந்து மெயிலு, நம்ம வந்து அந்த சாண்டில் இருக்கிறது வந்து ஃபீமேல். இந்த மெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை லைன் அப்படின்னு சொல்லுவோம். தாமரை லைன் புறாக்கள் அந்த ஒயிட், இது தாரான்னு சொல்ல முடியாது, இது தாமரை. ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் பேச்சஸ், அந்த ப்ரௌன் ஃபேட் அடித்து வரும். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜாம்ப வர்க்கத்தில் உள்ள புறாக்கள் தான் தாமரை வழி புறாக்கள் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு புறாக்கள். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பேர். இதில் வந்து அடி ப்ளஸ் வந்து பறவை இருக்கும். மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு லைனில் ஒரு உடச்சி எடுத்த புறா. மெயில் வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்ச புறான்னு சொல்லலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈகிள் பீக் புறா அப்படின்னும் நாங்கள் வந்து சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபிட்னஸ் லெவல்லேருந்து, அது அருமையான ஒரு புறாவாக இருக்கும். ஃபியூச்சர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸோடைய ஃபுல் அப்டேட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். அதோடைய பட்டாக்கள் எல்லாத்தையுமே நான் வந்து சேனலில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து நம்ம பேர் நம்பர் 3 வச்சுக்கலாம். இது மெயில் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ராம்புரி வர்க்கத்தில் உள்ள ஒரு புறா, நார்த்து பிரீடு புறாக்கள். இந்த மெயிலோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் லெவல்லே அடிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளையிங்கும் இருக்கும், நல்லா ஏறி அடிக்கும், நல்லா தெளிவான அடி இருக்கும். ஆனால் அந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா பறவை அதிகமாக இருக்கும், அடி வந்து கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டையும் நம்ம பேர் பண்ணி எடுக்கும்போது சிக்ஸ் நல்லா ரிசல்ட் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல். இந்த பேர்டும் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சமான புறா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெக் இன்ஜுரி ஆகி கொஞ்சம் டல்லாக இருக்குது. நான் வந்து இப்போ செப்பரேட் பண்ணி தான் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எதுவுமே பேர் பண்ணல. வீடியோக்காக நான் மெயில் ஃபீமேல் ரெண்டுமே எடுத்து வச்சு காட்டுறேன். இந்த மெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மெயில், நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு அக்ரெசிவான மெயிலும் கூட, ஒரு நல்ல ஒரு ஹைப்பர் ஆக்டிவான ஒரு மெயில். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செமி அடல்ட்டில் உள்ள பேர்ட்ஸு. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஜாக் ஜீனி வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அதாவது பறக்கும் போது ஃபால்கன் அடித்து ஒரு சைடு கண்ணு போய் கொஞ்சம் இன்ஜுரியோடய எஸ்கேப் பண்ண பேர்டு. அந்த ஜாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக் ஜீனி வர்க்கத்தில் உள்ள ஒரு புறா தான். இதெல்லாம் வந்து ஃப்ளையிங் அதிகமாக இருக்கும், அடி கம்மியாக இருக்கும் அந்த புறாக்களில். இந்த சப்ஜா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1.5 அடிகள் இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறக்கிற தன்மை வாய்ந்த புறாவாக இருக்கும் அந்த சப்ஜா. அந்த சப்ஜாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு சைடு கண்ணில் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெட் ஃபேமிலி. எனக்கு வந்து இது இந்த பேஸில் உள்ள புறாக்கள் நல்லாவே பிடிக்கும். நல்லா ஷார்ட் பீக்கில் நல்லா தெளிவான புறாவாக இருக்கும். இதை வச்சு நான் வீடியோஸ் நான் முன்னாடியே பண்ணியிருப்பேன். இது வந்து இப்போது ஒரு பட்டா எடுத்து, எந்த பட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பழைய மெயின்டெனன்ஸுக்கு இடையில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டல்லானதால் கொஞ்சம் நிறைய நம்ம லெஃப்டில் வந்து நிறைய குழப்பங்கள் ஆச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடிஃபை பண்ணி எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இனி கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பழைய ஒரு ஃப்ளோக்கு வந்துடும். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து நம்ம நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரிப்ளை பண்ணல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வீடியோஸ் பண்ணல அப்படின்லாம் தப்பாக நினைக்காதீங்க. எங்கள் கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வந்து ஃபாலோயிங் டேஸில் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இனி இந்த அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த புறாக்களோடைய ஐசைனு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா பறக்க விட்டு வீடியோஸ் எடுத்து பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.